இன்றைக்கி வந்து நாம் தைமலை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். இந்த ஊர்லேருந்து வந்து நாம் இப்போது சோலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போக போகிறோம். அந்த சோலூர் வந்து ஊட்டியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சரி வாங்க போகலாம். ஓகே, கரெக்டாக இங்கேருந்து 49 கிலோமீட்டர் வந்து காமிக்குது சோலூருக்கு. சரி கிளம்பலாமா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம அந்த சொன்ன மாதிரி அந்த சோலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போக போகிறோம். அங்கே வந்து நம்ம நண்பர் ஒரு அண்ணா இருக்கிறாரு, அவர் பேர் சந்தோஷ். அந்த அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சோலூர் வியூ பாயிண்டெல்லாம் இருக்குது, ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக வந்து தைமலையிலேருந்து முதல்ல வந்து நம்ம மஞ்சக்கொம்பை, அதுக்கப்புறம் ஊட்டி ரோடு ஒன்று இருக்குது, ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம போகிறோம். ரெண்டு மூணு நாளாக சரியான மழை, இன்றைக்கி தான் வந்து ஒரே நீலவானமாக இருக்குது. மழை இன்றைக்கி வர வாய்ப்பு இல்லை. அப்புறம் இந்த மலையிலிருந்து அந்த ஹிரிசிகை கிண்ணக்குறை மலை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மலைக்கு நம்ம போகணும். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு. ஓகே சரி, ஓகே. இப்போ நம்ம எந்த வழியில் போகிறோம் அப்படிங்கிறத வந்து மேப் வியூவில் காமிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய மலைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மலையிலிருந்து பார்க்கும்போது அப்பா இதெல்லாம் எந்தெந்த ஊருனே தெரியல. கண்ணு கட்டின தூரமும் கிராமங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு 360 டிகிரிலேயும் தூர தூரமாக கிராமங்கள் இருக்குது. அந்த எஜ்ஜில் ஒரு கிராமம் இருக்குது, இந்த எஜ்ஜில் ஒரு கிராமம் இருக்குது. இந்த வியூ தான் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இது நீலகிரியோட ஒரு சின்ன பார்ட்டு தான். ஒரு 4 வருஷம் ஆயிரும் போல் இந்த நீலகிரியெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கே. சரி ஓகே, நேரம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாம். சூப்பர் வியூ. சார் சார் இப்போ வந்து நம்ம கரெக்டாக இந்த கைகாட்டிங்கிற ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த ஜங்ஷன். இங்கேருந்து ரைட்டு
உதகை இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதே. எந்த ரோட்டில் போகணும்னு தெரியலையே. மேலே மெயினான ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். ஓகே, இங்கே ஸ்ட்ரைட்டாக நம்ம மேலே போகுது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே போகிற ரோடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் குன்னூர் போகிற ரோடு. நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஊட்டி போகிற வாகனங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்வே பண்ணியிருக்காங்க இந்த கோடை சீசன்னால். வர்ற போது வந்து எல்லா வண்டியும் வந்து இந்த வழியில் தான் வரணும். மேலே போகிறப்ப வந்து கோத்தகிரி வழியில் போகணும். ஐயோ, இந்த பாருங்கள் ரோடில் ஃபுல்லாக லெஃப்ட் ரைட்டு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. முதல்ல வண்டியில் வந்து பெட்ரோல் எரிபொருள் நிரப்ப வேண்டும். ஆ, எவ்வளோண்ணா அது? ஃபுல் பண்ணால் நம்மளை கோடீஸ்வரன் நினச்சிக்குவாங்க பெட்ரோல் விற்கிற விலைக்கு. இருங்க ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? ஊட்டி எல்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க. எங்க பார்த்தாலும் குப்பை. இங்க பாருங்க சாக்கடை, அங்கங்க தோண்டி போட்டிருப்பாங்க. ஒரே தூசி. எனக்கே சோலூர் வழி தெரியாது. நம்ம இந்த கோத்தகிரியோடு சரி, இப்போ தான் இந்த ஊட்டியிலிருந்து கொஞ்சம் இந்த பக்கமெல்லாம் போகிறோம். காரிப்பில்லு அம்மா, நான் வேறு யூட்டர்ந்து அடிக்கணும். தவறான வழியில் போயிட்டுருக்கோம். ஐயோ ஏரியா ஏரியா. கோரகுந்தா சாம்ராஜ்
பைகாரா நடுவட்டம் கூடலூர் மைசூர். இந்த ஊரில் இருக்கேன்றதான் பேர். ஊட்டியிலேயே நிறைய இடம் தெரியாது. மழை ஆரம்பிச்சிருச்சு, தூறல் போடுகிறது. இதுதான் வந்து சோலூர் ஜங்ஷன். இந்த சோலூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம சோலூருக்கு போகணும். கொஞ்ச நேரம் இந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றது தான் உசிதம் நினைக்கிறேன். மழை ஹெவியாக இருக்குது. அப்பா அண்ணா, இந்த பேக்கெல்லாம் திருப்பி திருப்பி கழட்டிகிட்டு இருக்க முடியாது, ஃபோனும் வர, அதனால் பாதி உள்ளே வச்சுக்கலாம், உள்ளே விட்டுறலாம் வண்டியை. இங்கே ஒரே மலையாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து மலை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணா. போக போக மலை ஜாஸ்தியாக இருக்கும் போல. அவர் சொன்ன மாதிரி அந்த பக்கம் வெயில் தான் அடிக்குது போல. மழை மட்டும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் போகிறதுக்கு.
ஹாசனகுடி அந்த சரௌண்டிங் வாலிதோட்டம் அந்த எண்டு வந்து மைசூர் பார்டர். அங்கேயா? ஆமாம், அந்த எண்டு தெரியுதுல்ல. ஆமாம், அந்த மலைக்கு அந்த பக்கம் மைசூர் பார்டர். பாருங்க, இவ்வளோ நேரம் மலை அடிச்சுட்டு இப்போ தான் வெயில் வர மாதிரி இருக்குது. இந்த ஊர்லேயே 6 ஊர் இருக்கான், இந்த 6 ஊரும் சுற்றி பார்த்துடணும். சூப்பரான வியூவாக இருக்குதுங்க. டன் 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 இட்ஸ் கிரேட் வியூ, அமேசிங் வியூ. இப்படியே கண்ணு கட்டின தூரம் பாருங்க. அருமையான வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு நம்ம. நீங்க பார்க்கல, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பா, ஓ உங்களை காமிக்கலையா? இக்கட சூடு இல்லி நோடு.